ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சத்தான ட்ரிங்க்னு கூட சொல்லலாங்க. இதை வந்து நோன்பு வச்சுருக்கக்கூடியவங்க இஃப்தாருக்கு செஞ்சு தாராளமாக சாப்பிடலாம். நோன்பு வச்சுருக்கவங்க தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே இதை தாராளமாக செஞ்சு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சத்துக்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த ஹெல்த்தியான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் போல் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து ஒரு பால் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால் பாத்திரத்தில் நான் முன்னாடியே அடுப்பில் வச்சதுனால கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. தண்ணி ஊற்றாமல் இதை வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4-5 வாட்டி நல்லா பொங்கினதுக்கப்புறமா இந்த பாலுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு போல் சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை கூடவோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னு சொன்னால் பால் திக்காக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கணும். இப்போ சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை தான் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இப்போ சர்க்கரை சேர்த்து பால் நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அந்த ஜவ்வரிசியை 6 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதாவது சாயங்காலம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 12 மணி போல் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. முடிஞ்சால் நைட்டு கூட, ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசி, ஒரு 200 கிராம் ஜவ்வரிசியை நான் வந்து இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சது எதுக்குன்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும், இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு இல்லையா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்ல கூல் மாதிரி வந்துடும். இந்த ரெசிபிக்கு நல்லா வெந்து வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை, மறந்துட்டீங்க அப்படின்னா குக்கரில் கூட ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு சாஃப்டாக பஸ்பமாக வெந்திருக்குது. இப்போ இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பு அமர்த்திடலாம். இப்போ இந்தளவுக்கு கூல் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வடிகட்டிக்க போகிறோம். இந்த ஜவ்வரிசியை நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிடலாம். வடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வடிகட்டி இருந்துச்சுன்னா ஒரேடியாக நீங்கள் வந்து ஜவ்வரிசியாக வடிச்சிடலாம். இது சின்ன வடிகட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை வடித்து வச்சுருக்கிறத இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியை நல்லா வடித்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலை வந்து இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியை இந்த பால் கூடவே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை பார்க்கும்போது பால் கூடவே நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சிடலாமே, இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் பால் கூட நீங்கள் வேக வச்சிங்கன்னா பாலுடைய குவான்டிட்டி வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்காக தான் நம்ம தனியாக வந்து வேக வச்சுக்கிறோம். இப்போ சேர்த்துருக்கக்கூடிய ஜவ்வரிசியை நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். ஏன்னு சொன்னால் அது கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி இந்த பால் கூட நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது போல் ஒரு குழிக்கரண்டியை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து நம்ம பழங்கள் சேர்க்க போகிறோம். ஆப்பிளை வந்து தோல் எடுக்காமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கியூப் கியூபாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பழம்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மாம்பழம் சேர்த்துக்கலாம். மாம்பழத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் கூடவே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தோல் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அதை பீல் பண்ணிக்கலாம். இது கூடவே அடுத்ததாக வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க.
வாழைப்பழம் எந்த வாழைப்பழனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரஸ்தாளி பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பூவன் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், அல்லது செவ்வாழை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன பழம் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் கருப்பாக இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். விதையுள்ள பன்னீர் திராட்சை தான் ரொம்ப நல்லது. ஜாமுன் திராட்சை சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து விதை எடுக்க தேவையில்லை. இப்போ இது கூடவே பச்சை திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இது செய்யும்போது என்னென்ன பழம் இருக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் தாராளமாக. இது கூடவே ஒரு அரை மாதுளம் பழத்தை நான் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததான் கடைசியாக சப்போட்டா பழம் இருந்துச்சு. இப்போ எல்லா பழமுமே பார்த்திங்கன்னா நல்ல சீசன். சப்போட்டா பழம் பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சப்போட்டா பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ பழம் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக நினச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. இதை வந்து இரண்டு விதமான காலங்களில் சாப்பிடலாம். மழைக்காலத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். வெயில் காலத்தில் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மழை சீசனில் அல்லது குளிர்காலங்களில் சாப்பிடும்போது நல்ல வெது வெதுப்பாக பாலை வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த பழத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டா உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ சூப்பராக அதிகரிக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இதே மாதிரி சூப்பரான சில்லுன்னு ரெசிபி நிறைய வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போது ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.